Hallelujah, hallelujah. Stotarikarum, stotarikarum, stotarikarum. Andavare, my stotarikarum. Ella kathare stotaripom, stotaripom. Hallelujah. Oh, my stotaram, stotaram, stotarikarum. Andavare, my stotarikarum. Hallelujah, my stotarikarum, stotaram, stotarikarum. Nesa tedi vandar, ratham sindhi meetar. என்னை சொந்தமாக கொண்டனர் பேர் அன்போடு சேர்த்து கொண்டார் பாட்டினோம். உண்மையாக நம்ம ஆண்டவர் தேடி வந்தார், தேடி வந்து விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார், காணாமல் போன நம்மை தேடினார், தேடி நம்மை தோளின் மேலே போட்டுக்கொண்டு ஹல்லேலூயா அவரோடு கூட இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அன்றுபுரே மை ஸ்தோத்தரிக்கிற கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மக்கு நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஆவியானவரே, ஜீசஸ் நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆவியானவரே, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை அவருக்குரியது, கணம் அவருக்குரியது, மகிமை அவருக்குரியது. ராஜாதி ராஜா நமத்தில வந்திருக்கிறார். ஓ ராபாகதனமசபாரிகதரபலா, ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம் பாடல் முன்னாடி பாடினது போல, போர் வீரரே பூமி மாலுதே பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே. அல்லேலூயா. தேவர் ராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். அல்லேலூயா. உண்மையாக நாமும் ஆண்டவுடைய ராஜ்யத்தில் ஒரு போர் வீரராக இருக்கிறோம். அல்லேலூயா. போர் வீரராக இருக்கிற சொல்லுங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சங்கீதம் 95 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி. கம்பீரமாய் பாடுகிறது எப்படி? வேதம் சொல்லுகிறது 98:4, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. கம்பீரமாய் பாடுறதுன்னா எப்படி? ஆனந்தமான ஒரு ஆர்ப்பரிப்பு, முழக்கமிட்டு கம்பீரிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் முழக்கமிட்டு கம்பீரிக்கும் போது பிசாசு நம்ம எல்லையை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, இந்த பட்டணத்தை விட்டு விலகி ஓடணும். அல்லேலூயா. ஒரு முழக்கம் உண்டாகணும். இந்த கோரஸ் பாடல் புத்தகத்துல ஹாலோட் காட் தாஸ் மேட் த ஹெவன் என்ற பாடலை நல்ல ஒரு முழக்கமிட்டு நாம் பாடுவோம். Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Ah, Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Ah, Lord God, thou hast made the heavens and the earth and the outstretched arm. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee.
No, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Agilathayum, Adayathayum, Ulla Valla Parakramathale. Andavar Nee Sirushtithile, Undan Valla Karathinale. Agathathu Ondrum Illai, Ummal Agathathu Ondrum Illai. உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை. சர்வவல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது என்றும் இல்லை. அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே. ஆண்டவனீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை. சர்வவல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லை உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. சர்வவல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அகிலத்தையும் ஆகாதத்தையும் உண்டாக்கின தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு ஆகலையே, எனக்கு முடியலையே, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? இந்த கன மகிமைக்கு பாத்திரரை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் காரியத்தை இன்றைக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உண்மையாக இன்னொரு பாடலை நாம் பாடலாம். இந்த பாடல் சொல்லுகிறது, வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் தேவ ஆவியால. அல்லேலூயா. நிலைப்பேன் இயேசுவின் திராட்சை செடியில். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நம் அவருக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான பாதையை காட்டப் போகிறார். கோரஸ் பாடத்துல ஐ ஃபவுண்ட் எ வே ஆஃப் லிவிங் என்ற பாடலை நல்ல உற்சாகத்தோடு பாடலாம். ஐ ஃபவுண்ட் எ நியூ வே ஆஃப் லிவிங், ஐ ஃபவுண்ட் எ நியூ லைஃப் டிவைன். I have the fruit of the spirit, I'm abiding, abiding in the wine, abiding in the wine, abiding in the wine. Love, joy, health, peace, He has made a mine. I have prosperity, power and victory, abiding, abiding in the wine. I found a new way of living.
I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding, abiding in the wine. Abiding in the wine, abiding in the wine. Love, joy, health, peace, He has made them mine. I have prosperity, power and victory. Abiding, abiding in the wine. Vaazhvil pudhidana paadhai, kandenal devaaviyaan. Unde nillaavin kanigal, nilaippe Yesu thraatchai chediyal. Nilaippe naavaril nallanbu sandosham. Samadhanam sugam endan sangamakina. Varil subichamum vallamai jayam undu nilaippe naathraatchai chediyal. Vaazhvil pudhidana paadhai, கண்டேனல் தேவாவியா. உண்டெந்த நாவின் கனிகள் நிலைப்பே இயேசு திராட்சை செடிய. நிலைப்பேன் அவரில் நல் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்னன் சொந்தமாக்கினார். வாழ்வு சுபிச்சமோ வல்லமை ஜெயம் ஒன்று நிலைப்பே அவ்வாச்சை செடிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாதான் இந்த சபையில நம் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நம்ம இன்னும் நாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ரபஹதனமா ஷபரதனமா. பேசுங்க, அப்பா கூட பேச வேண்டிய ஒரு நேரம், நீங்கள் அப்பா கூட பேச வேண்டிய ஒரு தருணம். ஒரு குடும்பமாக, உறவாக நம்ம அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை பார்க்க வந்தவர்களை அவருடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க முகத்துல ஒரு கவலையோடு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அப்பாவை பார்த்து ஆராதிக்கும் போது உங்கள் முகத்தை அப்பா பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரீ பாபா கதரா பால சபரதனமா. ரீ பாகா தலா பாதனமா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் 8:7 இங்க ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். இங்கு வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஒரு பாவத்தின் பிடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அவரை கொண்டு வருகிறார்கள். அவளை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக அவரை இயேசு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி அவர் மேலே குற்றம் சுமத்தும்படியாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஓயாமல் அவள் மேலே குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு ராஜா அவர்கள் ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர்கள் முதலாவது கல்லெறிய கடவன் என்று கண்டார். பாருங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவர் கடைசியில மரணத்தின் முடிவிலே கொண்டு போகப்பட்டால், ஆனால் இயேசு ராஜாவிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் அவளை அவர்கள் பிரமாணத்தின்படி அவரை குற்றம் சாட்டும்படியாக இயேசு ராஜாவை குற்றம் சமர்த்தும்படி கொண்டு வந்தார்கள். ஓயாமல் இன்னைக்கும் தாராதனைக்கு வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏதோ உங்களை குற்றம் சாட்டும்படியாக, ஒரு புறக்கணிக்கப்பட்டதாக, ஒரு தள்ளப்பட்ட ஒரு அனுபவமாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இயேசு ராஜா உங்களை, உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை பார்த்து சொல்லணும், உண்மை தான் நான் பார்க்கிறாண்டவரே, நான் யாரையும் பார்க்கலாண்டவரே, நான் உண்மை தான் பார்க்கிறாண்டவரே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையில் அநேகரை பார்த்து அவளுக்குள்ள ஒரு பிரகாசம் இல்லை, இருதயத்தில் ஒரு பிரகாசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய முகத்தை அவள் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளைப்பா, நான் உமது பிள்ளை ஆண்டவரே.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாகதனா மஷபாரிகதனா. உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. உம் சேவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. உம் சேவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இடுக்கண் நீக்கி இறுதி வரை நீர் நடத்தி செல்வே. இறுதி வரை நீர் நடத்தி செல்வே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். தோந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர் ாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. அப்பா
அப்பா நானும் ஒரு பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை சபரி கதர பகதனமா ஹாலேலூயா ஹாலேலூயா ரீபாபா சபரதனமா ரிகதரபா அப்பா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஹாலேலூயா உடைந்து நொந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களா அநேக துன்பங்கள் நெருக்கி விடுவிக்க முடியாமல் வந்திருக்கிறீர்களா இந்த இறுதி வரை உங்களை நடத்தி செல்வார் ஹல்லேலூயா அவர் நல்லவர் இனியவர் என்பதை நாம் நாங்க ருசித்து பாடணும் ஹல்லேலூயா அவர் டேஸ்ட் அவர் ஸ்வீட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் ஒரு நாள் தகுட்டிடும் அது வியாதியில கொண்டு போயிடும் ஆனா ஏசப்பா நல்லவர் நல்லவர்னு சொல்லும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆரோக்கியத்தை அவர் அதிகரிக்குவார் உங்கள் ஆயுசுகளை அதிகரிக்க பண்ணுவார் உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஹல்லேலூயா ஓ ரபகத நம சபரி கதரபலா அவர் நல்லவருங்க அவரை போல யாருமே இல்லை அவர் நல்லவர் என்பது இயேசுவே நீ நல்லவர் நல்லவர்னு சொல்லும் பொழுது அவர் போதுமானவராக இருக்கிறார் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அகற்றுவார் ரீ கதரபலா சதனமா அதான் பவுல் ரோமர் 8:36 சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ என்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது 2 Corinthians 11:24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடிகள் 5 முறை அடிக்கப்பட்டார் சரீரங்கள் கிழிக்கப்பட்டது ஹல்லேலூயா அவரை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள் ஆனால் எதுவும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த இயேசு ராஜாவின் அன்பில நீங்க நிரப்பப்படும் பொழுது இந்த அன்பான தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஹல்லேலூயா அன்பே என் இயேசுவை ஆர் உயிரே என்று ஒரு உயிரின் உரிமையோடு அந்த பாடலை பாடுவோம் ஹல்லேலூயா அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே வாழ்வோ அன்பே என் இயேசுவே ஆருயிரே
ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எது என்னை பிடிக்க முடியும்? பாருங்க, இவ்வளோ பெரிய படித்த ஒரு மேதாவி, பெரிய பணக்காரன், வாழ்க்கையில் இந்த அன்பை இதுவரைக்கும் அந்த உலகத்தில் முன்னாடி பார்த்ததில்ல. எப்போ இயேசுவின் அன்பை பார்த்தாரோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த தேகத்தை விட்டு பிரிய நான் ஆசையாக இருக்கிறேன். பவுல் சொன்னது போல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்? உடைய குடும்பத்தை குறித்தா, அவனுடைய வேலையை குறித்தா, நாளைய தினத்தை குறித்தா? ஹல்லேலூயா. ஓரா பகதனமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஓ ரா
ஒருவேளை தாய் இழந்து, ஒருவேளை உடைய கணவன், ஒருவேளை யாரோ ஒரு இழந்து, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு இழப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு தகப்பன் உண்டு. அவர் உங்களை மார்போடு அணைக்கும்படியாக, உங்கள் மன கவலைகள் எல்லாம் தீர்க்கும்படியாக, உங்களை கரத்தில் பிடித்து நடத்தும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா அவர் உங்களை தாயின் கருவிலே பிரித்தெடுத்தார். தாயின் கருவிலே பிரித்தெடுத்து அவர் உமக்கென்று வாழ,
தெரிந்து கொண்டாரா லேலோ ரபாலா சபரதன மரிக்கத ரபாலா. அவருடைய மாளிகையில் உங்களை ஆராதிக்க துதிக்கும்படியாக அப்பா பாராட்டின கிருப ஓ ரிபாலதனமா. அவருடைய அன்பு பாருங்க, நம்மேல அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரா. அந்த ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கொலோசியர்ல பார்க்கிறோம் 1:20 அவர் ரத்தம் சிந்ததுனால நமக்கு சமாதானம் உண்டானது. அவர் ரத்தம் சிந்ததுனால பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும்படியாக நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறா. ரீபாலாதனமா சபரகதனமா ஹாலேலூயா. நல்லா பேசும் ஆவியானவரே. ரீபகதர பலதனமா ரிகதர பலா ஓ சீச. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வேறுபட்ட அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பினால் எங்களை தைரியப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.